பாட்டு பட்டிமன்றங்கிற ஒரு கான்செப்டே உலகத்தில் வந்து பொதுமக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனது இந்த மேடை தான். இவங்க தான் இதுக்கு முதல்ல வந்து 8-10 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு பட்டிமன்றம்னு முதல்ல சென்னை தெற்குலேயும் சென்னையிலேயும் இதை ஆரம்பித்தப்போ எல்லாருமே கூட அது என்ன பாட்டில் பட்டிமன்றம் அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க. இது இந்த ஒரு 10 வருஷமாக பார்க்குறோம் இந்த டீம் வந்து அந்த பாட்டு பட்டிமன்றங்கிற இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தருமே சன் டிவி, விஜய் டிவி, இந்த எல்லா டிவிலையும் மரியாதைக்குரிய திரு பழனி அவர்களாக இருந்தாலும் சரி, சகோதரி நிஷா அவர்களாக இருந்தாலும் சரி, கல்பாக்கம் ரேவதி அவர்களாக இருந்தாலும் சரி, அன்னலட்சுமி அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களை பார்க்காத டிவி நீங்கள் பார்த்து இருக்க முடியாது. இப்போ டிவியிலிருந்து பெரிய திரைக்கு வந்துட்டாங்க. மரியாதைக்குரிய திரு பழனி அவர்கள் வலிமைங்கிற படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாரு, அஜித் சாரோட நடிக்கிறார். அது மாதிரி அவங்க நிஷா அம்மாவை பேசும்போது சொன்னாங்க ஏதோ ஒரு சீரியல் பேர் சொல்லி, பாரதி கண்ணம்மா, நான் பார்க்கறதில்ல, அதுக்காக தான் நான் சீரியல் பார்க்கறதில்ல, செய்தியை தவிர வேறு எதுவும் பார்க்கறதில்ல. அந்த சீரியலில் அது வரும்போது எனக்கு நண்பர்கள் சொன்னாங்க அவங்க சீரியல் வந்து ஒரு பெரிய பிரபலமான சீரியல் அப்படின்னாங்க. அந்த சீரியலில் நடிக்கிறாங்க. இது மாதிரி சின்ன திரை பெரிய திரை எல்லா திரையிலையுமே இப்போது இந்த மேடையில் வீட்டு இருக்கிற சகோதரிகள் வராங்க. இப்போ 2 புதிய பேச்சாளர்கள் இந்த மேடைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினாங்க. நம்ம மஞ்சுநாதன் பார்த்திங்க, அவருடைய அந்த கொங்கு தமிழ், அந்த தமிழ் வந்து எந்த அளவுக்கு அந்த கொங்கு தமிழ்ங்கிறத நம்ம கேட்குறப்போ எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தூழல் ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அற்புதமான பேச்சாளர்கள் இவங்க. ஒவ்வொருத்தருமே சோசியல் மீடியாவில் தனித்தனியாக இவங்க பேசுகிறத வந்து அந்த யூடியூப்லேயும் அதுலேயும் வரும்போது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கானவங்க உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல பெருமைப்படுகிற அளவுக்கான மிக சிறந்த ஆளுமைகள். ஆக ஒரே மேடையில் வந்து 7 சிறந்த ஆளுமைகள் இந்த பெருங்குடியில் வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். பெருங்குடியில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து, பெருங்கூட்டம் ஒன்றை சேர்த்து பெருங்குடியில் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிற இனிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர். அவர் எது பண்ணாலும் நல்லா பண்ணுவார். இங்கே பார்த்தா இது உள்ளே நுழையிறப்ப ஏதோ சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு அரங்கம் மாதிரி இருக்குது. சுற்றி இந்த லைட் செட்டப்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் தான் தொடர்ந்து டெய்லி இருக்கிறாங்க. ஃபீல்டு மட்டும் இல்லை, அந்த ஃபீலிங்லே இருக்கிறவங்க. அவங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமும் கூட ஏதோ திமுக மேடையில் வந்த மாதிரி தெரியலையே, தளபதியை பாராட்டுற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை மரியாதைக்குரிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களை மனதார பாராட்டி சென்னை தெற்கை பொறுத்தவரை இன்றைக்கு ஏராளமான நிகழ்ச்சிகள் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இலக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாட்டு பட்டிமன்றம் வாழ்த்தரங்கம், கவியரங்கம், இந்த மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடக்குது. நாளை மறுநாள் கூட பெருமதிப்பிற்குரிய எஸ்பி முத்துராமன், இயக்குனர் எஸ்பி முத்துராமன் தலைமையில் இயக்குநர்கள் VC குகநாதன், கரு பழனியப்பன், சாட்டை அன்பழகன், ராஜமுருகன் போன்ற ஒரு 8 பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கு தமிழ் திரையுலகில் பிரம்மாண்டமான இயக்குநர்கள் ஒரு 8 பேர், அவங்க வந்து தமிழகத்தின் இயக்கம் வணக்கத்திற்குரிய தளபதி என்கின்ற தலைப்பில் நாளை மறுநாள் உரையாற்றவிருக்கிறார்கள். அதற்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய கூடுதலான மகிழ்ச்சி, ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக நம்முடைய 25ஆம் தேதி திருவான்மியூரில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா திராவிட திருமகனை போற்றும் திருநங்கையர் என்கின்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்து ஒரு 7 திருநங்கைகள் பேச போகிறாங்க. அந்த 7 பேரும் பார்த்திங்கன்னா லோக் அதாலத்தில் இன்றைக்கு உறுப்பினராக இருப்பவர், வேலூர் மாநகராட்சியில் முதல் இந்த திருநங்கை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர், திருச்செங்கோடில் முதல் ஊராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு திருநங்கை, அதேபோல் ஒரு காவல்துறையில் ஒரு சப்இன்ஸ்பெக்டராக இன்றைக்கு முதல் திருநங்கையாக காவல்துறையில் பணியில் சேர்ந்திருக்கிற ஒரு சப்இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி பிக்பாஸில் வந்து நமீதான் ஒரு அம்மாவை பார்த்துருப்பீங்க அவங்க, இந்த மாதிரி ஒரு 7 பேர் வந்து அன்றைக்கி மேடையில் பேச போகிறாங்க. அதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் போட்டேன், இந்த 7 பேர் பேச போகிறாங்க அப்படின்னு போட்டேன். இன்றைக்கி ஒரு 2-3 லட்சம் பேர் பார்த்துட்டு அதில் நிறைய கமெண்ட் அடிச்சுருக்காங்க. என்னென்னா இந்த சமூகத்தை பார்த்து எல்லோருமே வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதுல அவங்கள மேடையில் ஏற்று நீங்கள்லாம் கீழே உட்காந்து பார்க்க போகிறீங்க, இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னும்போது உண்மையிலேயே தளபதியோட பிறந்த நாள் இதை விட ஒரு சிறந்த நிகழ்ச்சி இருக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் அது அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அது 25ஆம் தேதி திருவான்மியூர் வடக்கு மாட வீதியில் நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்கு திருச்சி சிவா வர்றார். ஏன் திருச்சி சிவாவை பர்டிகுலராக அந்த நிகழ்ச்சிக்காக அழைச்சிருந்தோம்னு சொன்னால், அவர் தான் பாராளுமன்றத்தில் திருநங்கைகளுக்காக தனிநபர் மசோதாவை கொண்டு வந்து இந்திய அளவில் அந்த திருநங்கைகளின் அந்த ஒரு சிறப்புக்குரியவர். எனவே அது மாதிரியான நிகழ்ச்சிகள் நாம் தொடர்ந்து நடத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு பாட்டு பட்டிமன்றம் என்பது உண்மையிலேயே இந்த பிரபலங்களாக இருந்தும் கூட நான் கூட முதல்ல நினச்சேன் பழனி சார் வருவாரா கூப்பிட்டா
நம்ம கவிஞர் கருணா தான் தேதி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேச சொல்லியிருந்தேன். பேச சொல்லியிருந்தப்ப அவர் பேராவூரணி நீலவேணி மரியாதைக்குரிய காரைக்கால் யோகதர்ஷினி ரெண்டு பேருமே இன்றைக்கி தான் அவங்க பேச்சை முதல் தடவையாக கேட்டோம். ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள், நல்ல பாடகர்கள், உண்மையிலேயே அவங்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நான் பழனிசாரை வந்து தேதி கேட்க சொல்லும்போது வருவாரான்னு கேளுங்க கவிஞர்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார், இல்லை சார் கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னாரு. இல்லை இல்லை கேளுங்க, ஏன்னா இப்போ அவங்க சினிமாலாம் நடிக்கிறாங்க, இப்போ நம்ம மேடையில் வரது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டு பாருங்கன்னு கேட்ட உடனே சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சியாக ஒத்துக்கினாரு அப்படின்னாங்க. அடுத்து நிஷா மேடமை கேளுங்கண்ணே, ஏன்னா அவங்களும் இப்போ பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருப்பவர். அதனால் யோசித்து யோசித்து தான் ஒவ்வொருத்தரையாக கேட்க சொன்னோம். அவங்களும் கேட்ட உடனே நான் கண்டிப்பாக வரேன், சென்னை தெற்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மேடைகள், அதில் நானும் கலந்துக்கிறேன். அதே மாதிரி மரியாதைக்குரிய சகோதரி அன்னலட்சுமி, அதே போல் தான் பெருமதிப்பிற்குரிய திரு மஞ்சுநாதன் அவர்கள், இது மாதிரி அன்பிற்கினிய சகோதரி கல்பாக்கம் ரேவதி, அவங்க தான் இந்த டீம் லீடர். முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணும்போது இவங்க மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், அவங்க கையில் சொல்லிட்டோம்னா அவங்க இந்த டீமை ரெடி பண்ணி எத்தனாம் தேதி எந்த இடத்துக்கு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தி பெருமை சேர்த்துட்டு போவாங்க. இந்த ரெண்டு மூணு வருஷமாக யார் கூட யாரும் தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறதோ பேசுகிறதோ கை கொடுக்குறதோ முடியாத ஒரு சூழல் ஒரு 2.5 வருஷமாக இருந்தது. அதனால் இவர்களோடனான இந்த தொடர்புங்கிறதும் இல்லாமே போயிடுச்சு. இவங்களாம் சொன்ன மாதிரி ஓடுறதில் எனக்கு டெய்லியுமே ஆசை, வீட்டை சுற்றி தான் ஓடி நிற்கும், வீட்டில் எட்டு போட்டு தான் ஓடி நிற்கிறோம், வெளியில் போய் ஓடணும்னு ஆசை. நான் கூட இந்தியா முழுக்க ஒரு 38 மாநிலம் இருக்குன்னா ஒரு 20 மாநிலத்தில் இது வரைக்கும் போய் 21 கிலோமீட்டர் ஓடியிருக்கிறேன். இன்னும் ஒரு 18 ஓடிட்டா எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் என்னுடைய வாழ்நாள் இறுதிக்குள்ளே 38 மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிச்சேங்கிற ஒரு ஆசை. அதில் இது வரைக்கும் ஒரு 20 மாநிலம் தான் ஓட முடிஞ்சது. இன்னும் நார்த் ஈஸ்டில் வந்து மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அங்கெல்லாம் இன்னும் நடத்தலை. இப்போ வந்து அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் நண்பர் ஹரி ஜெகன்லாம் இந்த இதில் பாட்னாவில் போய் ஓட போகிறோம். 2.5 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அடுத்த வாரம் பாட்னாவில் போய் ஓட போகிறோம். நான் பாட்னாவில் ஓட போகிறேங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே பாட்னாவில் இருக்கிற சோஷியல் மீடியாலெலாம் தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம ஊரில் வந்து ஓட போகிறாருன்னு அவங்க செய்தி போட்டுருக்கிறாங்க. அதனால் இந்த இப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணுறதுங்கிறது இவங்களுக்குமா ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பேசினவங்க தலைவரை பற்றி தொடர்ச்சியாக பாடினவங்களுக்கு இந்த 2.5 வருஷம் வாய்ப்பு இல்லாமல் போய் முதல் மேடையாக இது கிடச்சிருக்கிறப்ப அவங்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆக இந்த ஒட்டுமொத்த பேரும் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேரை சந்தோஷப்படுத்தியதில் ஒரு முதன்மையான ஆளாக இருப்பவர் நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள். பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களை மனதார வாழ்த்தி பாராட்டி வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.